சாய்ஸ் உங்களால் கூட வரவேற்கிறது ஸோ மிக மிக நீண்ட நாள் சந்திப்பு கொஞ்சம் நிறைய நாள் கழித்து சந்திக்கிறோம் சந்தித்தாலும் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தோடு தான் வந்திருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உண்மையாகவே ஒரு ஆச்சரியத்தையும் கொடுக்கும் அண்டு மோர்தன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வழிகாட்டலாகவும் இருக்கும் ரைட்டாங்க ஸோ இப்போ பொதுவாக இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ஒரு அஞ்சு விஷயத்த சொல்லி அந்த ரிப்போர்ட்டுக்குள்ளே போனால் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இந்த வீடியோ பதிவு எதுக்காகனா டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பத்து வருஷ கொஸ்டினையும் முழுக்க முழுக்க ரிசர்ச் பண்ணி இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வருஷ வருஷம் நாங்கள் இப்போ அகாடமி வச்சுக்கிட்டே இருக்கோம் அந்தந்த வருஷ கொஸ்டினை அனலைஸ் பண்ணுவோம் அதுக்கு முந்தின வருஷ கொஸ்டினை அனலைஸ் பண்ணுவோம் பட் இருந்தாலும் ஓவரால் எல்லாத்தையும் எடுத்து ஒரே வியூவில் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லுவாங்கல்ல ஒரே வியூவில் என்ன வந்திருக்கு எப்படி கொஸ்டின் எடுக்கிறாங்க அந்த கொஸ்டின் மைண்ட் செட் என்ன அது எப்படி வருது ரிப்பீட்டடாக இப்படி ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருக்கா ஏன் ஓல்டு கொஸ்டினை படித்தாலே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்க இவ்வளோ புத்தகங்கள் படித்தும் கூட அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பருக்கு இவ்வளவு வேல்யூபிளா அதை ப்ரூவ் பண்ணணும் அது வேல்யூபிள்னா எவ்வளோ வேல்யூ அதாவது படிங்கப்பா ஓல்டு கொஸ்டின் படித்தா நல்லதுப்பா ரைட் முடிஞ்சா வீடியோ பதி முடிஞ்சா அப்படின்ட்டு மாதிரி இல்லை ஓல்டு கொஸ்டினை படிங்கப்பா அது ஏன் எதுக்கு என்ன இருக்குது என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் எவ்வளோ ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா டிஎன்பிசின்னு எடுத்துக்கிட்டால் களத்துக்குள்ளே இறங்கிட்டோம் ஒரு அஞ்சு விஷயம் டிஎன்பிசிக்குள்ளே இறங்கிட்டோம்னா நம்ம வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஏரியா சிலபஸ் அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நல்லா கெடுக்காங்க உள்ளே இறங்கிட்டோம் உள்ள இறங்கி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது ப்ரொசிங் சென்டரில் நூறுரூவா இரநூறுவா கொடுத்தாலே அப்ளை பண்ணிடுவாங்க இதற்குன்னு ஒரு தகுதி என்னன்னா நம்ம இப்போ டென்த்து படிச்சிருக்கணும் டிகிரி படிச்சிருக்கணும் அவ்வளவுதான் நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த ஸ்டேஜியே விடுங்க ரெண்டாவது ஸ்டேஜ் வெற்றி கொள்வதற்கு சிலபஸ் நமக்கு நல்லா தெரியணும் கண்டிப்பா எந்த எக்ஸாம்ஸ்குள்ள போறமோ அந்த சிலபஸும் பேட்டர்ன் தெரியணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் சிலபஸ் அடிப்படையில அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பார்த்தீங்கன்னா எங்க போனோம்னா ஆன்சர் கீக்கு போவோம் கண்டிப்பா நம்ம சிலபஸ் தெரிஞ்சுக்கணும் ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வருஷமும் எப்படி எக்ஸாம்ஸ் வருது நம்ம குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த குரூப் ஒன் இதைத்தான் நம்ம ரொம்ப மெயினா இது பண்ணுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற ஏரியால போயிட்டு நம்ம அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிற ஏரியால நம்ம போவோம் பொதுவா இந்த ஏரியால எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இருக்கும் அது பிரச்சனை இல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் மொத்தம் எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு கொஸ்டின் நம்பர் ஒன்னு இந்த மொத்த இத்தனை எக்ஸாம்ஸ்ல டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கழிச்சு தேவையில்லாத எல்லாம் கழிச்சு சில எக்ஸாம் சேம் நடந்திருக்கு எல்லாம் கழிச்சு ஒட்டுமொத்த எக்ஸாம்ஸ் எவ்வளவு அந்த ஒட்டுமொத்த எக்ஸாம் கொஸ்டின்ல எவ்வளவு கொஸ்டின் வந்துச்சு அதுல வந்த கொஸ்டின்ல சிலபஸ் பேஸ் பண்ணி எவ்வளவு கொஸ்டின் ஆன்சன் மிடில் எவ்வளவு கொஸ்டின் ஐஎன்எம் எவ்வளவு கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் எவ்வளவு கொஸ்டின் ஒரே கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கா நிதி ஆயோக்கில் ஒரே இன்ஃபர்மேஷன் இப்படி இப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வந்து நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சிலபஸ் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் ஓல்டு கொஸ்டினையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா எக்ஸாம்ஸ்க்கு அடுத்த நிலைக்கு போறதுக்கான ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருக்கும் இந்த அஞ்சு விஷயத்துல சிலபஸ் ஒரு விஷயம் ஆன்சர் கீ ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயந்தான் இந்த சிலபஸும் இந்த ஆன்சர் கி பேஸ் பண்ணியும் அதாவது இவங்க எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சு மூணாவது விஷயம் தான் ஸ்கூல் புக்கில் அந்த பாடத்தை அப்படி எதிர்கொண்டா நம்ம அழகாக தேர்வை எதிர்கொள்ள முடியும் இப்ப மராத்தியர்னு ஒரு பாடம் படிக்கிறீங்கன்னா மராத்தியர் சார்ந்து ஆரம்பத்தில் இப்போ வரைக்கும் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு ஒரு வியூ பார்த்துட்டோ அல்லது ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாடத்தை படிச்சுட்டு அதில் பார்த்துட்டோ அல்லது இதில் பார்த்துட்டு அதில் படிச்சுட்டோ எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு இதை சுத்தி இதை சுத்தி தான் அங்கே கொஸ்டின் இருக்கும் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டினே உறுதியா வந்துடும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இவ்வளவு கொஸ்டின் எடுக்கும் போது அதுலயே எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு அண்ட் மோர் தென் நம்ம நல்லா படிச்சதை வச்சும் அடிப்போம் அண்ட் மோர் தென் நம்ம ஒரு டெஸ்ட் போட்டு பார்ப்போம் பொதுவாக ஏதாவது ஒரு டாபிக்னு ஒரு சின்ன டெஸ்ட் போட்டு பார்ப்போம் அது இதை தாண்டிய நம்ம அங்க விட்டுற போறோம் அப்ப ஒவ்வொரு டாபிக்கையும் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா எக்ஸாமும் ஒரே அட்டம்ல கிளியர் பண்ணி உள்ள போயிடலாம் ஒரே அட்டம் நம்ம நாலு முறை மூணு முறைன்னு எழுதுறதுக்கு வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு முறை மூணு முறை தேர்வு நடக்கிறது இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது அதை விட்டு அதை நம்ம பாஸ் பண்ணி போய் உட்கார்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுது எழுதுறது அப்ளிகேஷன் போடுறது வைக்கிறது அது ஒரு ஆறு மாசம் ப்ராசஸ்னா ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு ஆறு மாதம் ப்ராசஸ்னா அதை கோட்டப்பட்டவங்களுடைய நிலையை நினச்சி பாருங்க திரும்ப ஒரு வருஷம் வேஸ்டாக இன்னொரு வருஷம் இன்னொரு வருஷம் எத்தனை வருஷம் வீட்டில் சாப்பாடு போட்டுருவாங்க எத்தனை வருஷம் நம்ம பொறுப்பை தட்டி கழிச்சுக்கிட்டே போவோம் நம்மளுடைய பொறுப்பு தானே உள்ள கலத்துக்குள்ளே இறங்கிட்டோம்ல வேலையை வாங்கி தான் ஆகணும் அப்போ இந்த விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பட்டுச்சு அப்ப என்ன பண்ணோம் தமிழை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பத்து வருஷ டேட்டாவும் எடுத்தோம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூறு கொஸ்டின் கிட்ட எடுத்தோம் தமிழ ஐயாயிரத்தி நானூறு கிட்ட நான் வந்து துரையாம சொல்றேன் அடுத்த ரெண்டாயிரத்தி ஆஹ் ஜிகே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து வந்தோம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருந்து ஏன் இந்த பதினாறுல இருந்து வந்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ புக்கோட சிலபஸ் வந்துருச்சு கம்ப்ளீட்டா நியூ புக் பேஸ் பண்ணி எல்லாம் வந்துருச்சு அதற்கு முந்தைய இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த ஸ்டாண்டர்ட் கிடையாது ரொம்ப எளிமையான வகையில இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எடுத்ததுலயே கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு பிளஸ் ஏழாயிரத்தி ஐநூறுனு மைண்ட்ல வச்சுக்காங்க தமிழ் ஒரு ஐயாயிரம் கொஸ்டின் வச்சுக்காங்க ஏழாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க ஜி கேல அந்த ஏழாயிரத்தி ஐநூறு கொஸ்டினையும் ஒரே நேரத்துல படிச்சுட முடியனா முடியாது அப்ப டாபிக் வைஸ் டிவைட் பண்ணோம் அதைத்தான் நாங்க எல்லாம் பண்ணோம் இப்ப இது எவ்வளவு இம்பார்ட்டன் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ஏன் இம்பார்ட்டன்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ட் நாங்க படிச்சா உண்மையாகவே கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கறத அடுத்து பார்ப்போம் ரைட்டா இப்ப நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுச்சா ஸோ இந்த ஒரு நாலு விஷயம் சொல்லியிருக்கேன் சிலபஸ் தெரிஞ்சுக்கணும் ஆன்சருக்கு எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அதுக்குள்ளே எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் அது எந்த அளவுக்கு நம்ம பெனிஃபிட் தர போதுங்கிறத பார்ப்போம் ரைட்டாங்க அடுத்தது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாத்தால் பகுப்பாய்வு செய்யும்போது ஃபர்ஸ்ட் இப்போ ஜி கே கொடுக்குறேன் தமிழுக்கு நான் தனியாக கொடுக்குறேன் தமிழ் வந்து ஆக்சுவலாக பேட்டி எடுக்கும்போது கூட பேட்டி எடுத்தாங்க தந்தி டிவியில் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஒழுங்காக படிச்சுனா சார் நான் ஓல்டு கொஸ்டின் பேப்பராக படிச்சு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது அறுபது அதுலயே வந்துச்சு சார்ங்கிறாங்க நூறு உண்மை நூறு சேத உண்மை இதுல ஜிகே இது தமிழ் மட்டும்தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிச்சு போனா அதில் ஐம்பது கொஸ்டின் அடிக்கலாம் அறுபது கொஸ்டின் அடிக்கலாம் ஜிகேல படிச்சு போங்க கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரீல கேட்டுருக்காங்க இவ்வளவுதான் நான் தலைப்பு ஒரு மின்னியல் அப்படிங்கிற பாடத்தை நம்ம விட்டுட்டு போனா ஒரு மதிப்பெண் இலக்கிறோம்ங்கிறத இனிமேல் தெரிஞ்சுக்கிறீங்க பிசிக்ஸ்ல எதுவுமே நீ படிக்க வேணாம் மின்னியல் ஒரு பாடம் சார் சிலபஸ்ல இருக்க சார் சிலபஸ்ல இருக்குன்னா இந்த ஓல்டு கொஸ்டின் அவர் படிச்சுட்டு போய் பாரு அங்க ஒரு நீ ஆட்டோமேட்டிக்கா அடிக்கிற ஆனா என்னதான் இருந்தாலும் வெறும் ஓல்டு கொஸ்டின் இல்ல ஸ்கூல் புக்கே ஒரு ரீடிங் தான் பட் அந்த ஓல்டு கொஸ்டினுக்கு இருக்கிற அந்த வேல்யூபிள் இருக்கு பாத்தீங்களா சோ அதுதான் நாங்க நாங்க அதை ரிசர்ச் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா எங்களுக்கு ரொம்ப பூரிப்பா இருந்துச்சு அதுல இந்த நான் எடுத்திருக்கிற கண்டென்ட் நான் காமிக்கிறேன் நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ ஜி பேஸ் பண்ணி இப்ப நான் ஒரு தகவல் சொல்ல போறேன் ரைட்டாங்க ஜிகே பேஸ் பண்ணி இந்த ஜி வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுத்தது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இதுவே கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த அறுபத்தி எட்டு நாட்களுமே ஜி கே தமிழ் தான் கம்ப்ளீட்டா மேக்ஸ் தனியா துண்ட ஒதுக்கிட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடந்த தேர்வுகளுடைய எண்ணிக்கை இத்தனை தேர்வு நடந்திருக்கு இத்தனை தேர்வு நடந்திருக்கு அதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் கொஞ்சம் கூடுதலா தேர்வு நடந்திருக்கும் இதுல இத்தனை தேர்வுகள்ல இத்தனை தேர்வுகள்ல நமக்கு பேஸ் பண்ணி அந்த ஜி கே பேஸ் பண்ணி இதோடைய கவுண்ட் எப்படி எடுத்துருப்போம்னா ஜிகே பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்ல ரெண்டு எக்ஸாம் சேமாக கூட நடந்திருக்கும் கேட்டா இந்த கவுண்ட் வரும்போது இதோட இது 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 முழுக்க முழுக்க உங்களுக்கு பிடிஎஃப் வரும்போது உங்களுக்கு தெரியும் இந்த இதுல வந்து எடுக்கப்பட்ட தேர்வுனா இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இந்த சில இதெல்லாம் கழிச்சுட்டு கிட்டத்தட்ட நூத்தி மூணு எக்ஸாம்ஸ் நூத்தி மூணு எக்ஸாம்ஸை ரிசர்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட அப்பதான் கிடைச்சிச்சு ஒரு மேஜிக்கான விஷயங்கள் கிடைச்சிச்சு ரைட்டாங்க ஜென்ரல் ஸ்டடிஸ்ல இந்த நூத்தி மூணு எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா இந்த நூத்தி மூணு எக்ஸாம் ஒவ்வொரு மொத்தம் இந்த எக்ஸாம்பிளில் இவ்வளோ பேஜஸ் பிரிண்ட் அவுட் போட்டோம் ஐயாயிரத்தி எண்ணூத்தி முப்பது பக்கம் நான் நினைப்பேன் இந்த ஐயாயிரத்தி எண்ணூத்தி முப்பது நெட்லேயே இருக்கு நாங்கள் எடுத்து படிச்சுக்கலாம்ல ஈஸியானா நீ வந்து படிக்கும்போது பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஆன்சன் மிடில் ஐஎன்எம் எல்லாம் கலந்து கலந்து படிப்பீங்க அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது அதை பிரிச்சு மேஞ்சு கொடுப்போம் பிரிச்சு மேஞ்சு எப்படின்னா சிலபஸ் வைஸ் மட்டும் இல்லை லெசன்ஸ் வைஸ் தரான் சிலபஸ் வைஸ் மட்டும் இல்லை சிலபஸ் வைஸ் கூட இப்போ பொதுவாக டக்கு டக்குன்னு பிரிச்சிடலாம் பட் அதில் இன்க்ளூடிங் ஒவ்வொரு லெசன் ஸ்கூல் புக்கில் இருக்கிற நியூ புக் பேஸ் பண்ணி அந்த லெசன் வைஸ் கொடுப்போம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் ஓல்டு சமைச்சரும் சரி நியூ சமை நியூ புக்கும் சரி அப்போ இவ்வளவு பேஜஸை வந்து அதை பிரிண்ட் அவுட் போடுறோம் சிங்கிளாக சிங்கிளாக பிரிண்ட் அவுட் போட்டு அந்த ஷீட் புள்ள கிடைக்கிறோம் டிவைட் பண்ணுறோம் இது சார்ந்து அந்த நாங்கள் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணோம் எல்லாமே வீடியோவா இருக்கு அதை நான் சாய்ஸ் புக்ஸ் சேனல்ல கொடுப்பேன் பட் இவ்வளவு பேஜஸ்ஸும் இது பண்ணோம் மொத்த கொஸ்டின் கவுண்ட் கிட்டத்தட்ட பதினோராயிரம் கொஸ்டின் கிட்ட வந்துச்சு எத்தனை கொஸ்டின் பதினோராயிரம் கொஸ்டின் இதுல

கல்வியல் சார்ந்த சில இந்த எக்ஸாம் டிஓ எக்ஸாம் இருக்குல்ல அந்த எக்ஸாம் சார்ந்து இந்த நிறைய சில வந்து கழிச்சிருப்போம் தேவை இல்லாததுன்னு சொல்லி அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் வரும்போது தெரியும் இந்த பிடிஎஃப் வரும்போது தெரியும் இது ஒரு எட்டாயிரம் கொஸ்டின் கிட்ட இந்த மேக்ஸ் சார்ந்து தனியாக ஒதுக்கணும் ரைட்டா அந்த இதில் ரைட் அடுத்தது அடுத்தது ஒதுக்கி பிரிச்சோம் எல்லாத்தையும் டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ணி என்ன பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒவ்வொரு எந்தெந்த எக்ஸாம் எடுத்துருக்கோங்கிற லிஸ்ட்டும் கொடுத்துருப்போம் ஏன்னால் எதையும் விடுபற்றக்கூடாது ஒரு கொஸ்டின் கூட விடுபட்டக்கூடாதுன்னு கேட்கறாங்க இந்த லிஸ்ட்டு படி அதில் மேக்ஸ் எவ்வளோ கேட்டாங்க ஆன்ஷியன் மிடில் எவ்வளோ கேட்டாங்க ஐஎன்எம் எவ்வளோ கேட்டாங்க அது பாருங்கள் நாங்கள் டிவைட் பண்ணதே பாருங்க ஆன்ஷியன் மிடில் ஐஎன்எம் டிஎன்எம் ஏன்னா தமிழ்நாடு பேஸ் யூனிட் எட்டு ரெண்டு ஒம்போது இருக்குல்ல இப்போ யூனிட்டெட்டு எட்டு ஒம்பது தேவைப்படுது அப்போ இருந்தே இன்டரெக்டாக யூனிட் எட்டொன்போதும் வந்துட்டு தான் இருந்திருக்கு நம்ம இன்னைக்குதான் யூனிட் எட்டு ஒன்பது யூனிட் எட்டு ஒன்பதுங்கிறோம் என்னங்க யூனிட் எட்டு ஒன்பது தமிழ்நாடு சார்ந்து கேட்டா யூனிட் எட்டு ஒன்பது அப்ப அப்ப இருந்தே டிஎன்எம் சார்ந்து டிஎன்எம்னு வச்சுக்கிட்டோம் பேரு டிஎன்எம் சார்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் டிஎன் தமிழ்நாடு தமிழ்நாட குறிப்பிட்டு எதுக்கு இதை தனியா பிரிச்சு எடுத்தோம்னா அதை ஃபுல்லாக படிச்சுக்கிட்டோம்னா இப்ப வந்து எல்லா கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் எடுங்க நிறைய கொஸ்டின் லிங்க் அடிக்குது ஒரே இன்ஃபர்மேஷன் தான் சுத்தி 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 இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் வலிமை மிகுந்த அமிலம் வலிமை குறைவான அமிலம் அடிச்சு சுத்தி 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 எத்தனை முறை அது நீங்க ரிசர்ச் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் அப்ப எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி ஜிகே ஜி கேன்னு பேஸ் பண்ணி இனி இனிமேல் நீங்க கரண்ட் படிக்கும் போது எந்த குழப்பமும் ஆகாது நாங்க கொடுக்குற ரிசர்ச் படி இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற ஒவ்வொரு சொண்டம் கரண்ட் அபேர்ஸை இப்படி தான் படிக்கணும் போது தெரிஞ்சுக்கிறீங்க ஏன்னா டைம் சார்ட் அவுட் பண்ணிட்டோம் இனிமேல் வந்து அப்படியா இப்படியா இந்த படம் படிக்கணும் படிக்க கூடாது எந்த குழப்பம் வராது இனிமேல் ஏடா டேஸ் டேஸ் பேஸ் பண்ணி ஆரம்ப காலகட்டத்தில் கேட்டுகிட்டே வந்தது தற்போது காலத்தில் டேஸ் வந்து குறைஞ்சிருச்சு ஒன்னாயிடுச்சு அப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு அவ்வளவு டேஸை உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இதை நம்ம அந்த ரிசர்ச் மூலமா தெரியுது அடுத்து சயின்ஸ் சயின்ஸ் அடுத்து தமிழ் தமிழ் சார்ந்து ஜி கேலையும் தமிழ் கேட்பாங்கல்ல தமிழ் அதுக்கப்புறம் சிஓஎம்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கொஸ்டின் ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருந்துச்சு தற்போது கூட வந்துட்டு தான் இருக்கு கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி ரைட்டா அடுத்து கரண்ட் அபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் காலப்போக்கில் எப்படி குறைஞ்சிச்சுங்கிற ரிசர்ச் மூலமாக தெரியலாம் டோட்டல் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல மொத்தம் கேட்ட கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் அப்போ இது மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அது போக எவ்வளோ டிவைடிங்கில் கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது இருபது இருபத்தொன்னு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்க கம்மியாக தான் இருந்துச்சு மொத்தம் எக்ஸாம்ஸ் இருபது இருபத்தொன்னு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ரேட்டா ஸோ இது அப்புறம் இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஈ எக்ஸாம் வரைக்கும் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கடைசி நடந்த இஓ எக்ஸாம்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எண்ணூறு கொஸ்டின் கிட்டேன் இந்த ஜிகே மட்டும் தமிழ்ல ஜிகே மட்டும் புரியும் உங்களுக்கு அப்ப கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டினையும் ரிசர்ச் பண்ணி எங்க கொண்டு வந்துட்டோம்னா டாபிக் வைஸ் டிவைட் பண்ணிட்டோம் ரைட்டா உங்களுக்கு புக்காக வரும்போது தெரியும் நான் ரிசர்ச் பண்ணதை நான் ரிப்போர்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஆன்ஷன்ட் மிடில் இந்தியான்னு வச்சுக்கோங்க எப்படி பிடிச்சிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இப்போ கற்காலம் அகழ்வாய்வுகள் பேஸ் பண்ணி இத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்போ பத்து கொஸ்டினா இந்த பத்து கொஸ்டின் வந்து அப்படி எடுத்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த பத்து கொஸ்டினை படிச்சுட்டோம்னா ஓ இப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக நாங்கள் எடுத்த டாபிக் பாருங்க சிலபஸ் படி இருக்கும் புக்கோட ஒரு புக்கில் இருக்கிற கண்டென்ட் படி சிந்து சிவனாரிய வேத காலம் சமணம் பௌத்தம் சமணம் பௌத்தம் பேஸ் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரே ஒரு முறை தான் அதுக்கு முன்னாடி பாருங்க சமணம் பௌத்த பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழுல பத்து பதினெட்டுல பத்து பத்து வினாக்கள் அப்ப சமணம் பௌத்தம் படிக்கணுமான்னு அந்த காலகட்டத்துல டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி பதினேழில் நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா சமண பௌத்தம் படிக்கணுமான்னு யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த அனலைசிஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா படிக்கணும் யார் சொல்றாங்க சொல்ல அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஒழுங்காக வேலைக்கு போயிருப்பீங்க அப்ப அந்த ஒரு ஐடியா கிடைக்காதனால தான் என்ன இனிமேல் வேஸ்ட் ஆயிக்கிறேன் இதுக்கு மேல இதுக்கு மேல ஒரு எடுத்தே கொடுக்க முடியாது ரைட்டா அவ்வளோ இன்ச்சி இன்ச்சாக எடுத்து கொடுத்துருக்கோம் ரைட்டா அப்போ இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம அடுத்து சங்க காலம் பேஸ் பண்ணி இந்திய கலாச்சாரம் ஏன்னா எதிக்ஸ் புக்கை பேஸ் பண்ணி தஞ்சை நாயக்கர் அதை தனியாக பிரிச்சுக்கிட்டோம் ஏன்னா அவரை பற்றி இந்த சின்ன சின்னதாக வந்துச்சு எதுலேயும் நாங்கள் சேர்க்கலை தனியாக தெரியட்டோம் அப்படிங்கிறக்காக வச்சுட்டோம் அப்போ டோட்டல் என்ன ஒரு ஐடியா என்னென்னா இத்தனை வருஷத்தில் ஒரு ஐநூற்றி அறுபது எக்ஸாம் நடந்திருக்கு இப்போ ஆன்சர் மீடில் ஐநூற்றி அறுபது கொஸ்டின் அந்த ஐநூற்றி அறுபது கொஸ்டினை படிச்சு பாருங்க இப்போ நடக்க போகிற எந்த எக்ஸாம் போங்க அந்த ஐநூற்றி அறுபது சார்ந்து கண்டிப்பாக எழுபது சதவீதம் கொஸ்டின் அப்படியே இருக்கும் எழுபது சதவீதம் நீங்கள் முப்பது சதவீதம் விட்டுருங்க எழுபது சதவீதம் அப்படியே இருக்கும் அப்போ அப்போ தான் உங்களுக்கு ஒரு மேஜிக் புரியும் ஓ ஓல்டு கொஸ்டின் எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படிங்கிறது ஏன்னா இதுவரைக்கும் நானும் என் பேச்சில் கொடுப்பேன் ஓல்டு கொஸ்டின் எப்படி கொடுப்பேன்னா அப்பா ஓல்டு கொஸ்டின் எப்படி கொடுப்பேன்னா ரைட்டு ஓல்டு கொஸ்டின் வந்து ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி இதை படிச்சுக்காங்க டெஸ்ட்டு வைப்பேன் எப்பயுமே நான் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பேச்சில் வந்து டெஸ்ட் வைப்போம் அப்போ மொத்தமாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஒரு ரிசர்ச் பண்ணி டாப்பிக்காக கொடுக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்து நல்லா கிடச்சிச்சு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை வந்து மொதல் உருவாக்கணும் ரைட்டா அடுத்து இந்திய தேசிய ஐஎன்எம் ஐஎன்எம் பாருங்க இப்ப புது புக்கு இருக்கிற அடிப்படையிலேயே உருவாக்கணும் ஐரோப்பியர் வருகை சார்ந்து எவ்வளவு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு வினா வந்திருக்கு ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் பேஸ் பண்ணி இங்க இங்கெல்லாம் கிடையாது அப்ப இருந்துச்சு ஒன்பது வினா நாலு வினா அப்ப இந்த டோட்டல் கிட்டத்தட்ட கான்சியஸ் தான் இருக்குல்ல அதிகமான வினாக்கள் நவீனத்தை நோக்கி இந்த பத்தொன்பது ஒன்றரை சமூகம் சேர்த்தோம் இந்தியாவின் இதுவரை இயர் பேஸ் பண்ணி பிரிச்சோம் எண்பத்தஞ்சு டு பத்தொம்போது இருபது டு நாற்பத்தேழு நாற்பத்தேழு டு ஐம்பத்தாறு வரைக்கும் உலக வரலாறு எங்கேயுமே எங்கேயுமே இல்ல பாருங்க உலக வரலாறு வச்சோம் ஏன்னா உலக சார்ந்து வரலாறு வருதா நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க வந்தா என்ன பண்றது யாரா கேட்பீங்கல்ல வரவே இல்லப்பா அதுக்கு தாப்பா கோடு ஓட்டு வச்சிருக்கோம் பண்ணி ஆச்சுப்பா அப்ப இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து ஆங்கிலேயர் ஆட்சியின் தொடக்கால எதிர்ப்புகள் ஏன்னா இவங்க எல்லாம் அந்த வீராண்டிய கட்டவம்மன் புலித்தேவர் எல்லாருமே வந்துடுறாங்க வேலுனாச்சியார் எல்லாரும் வந்துடுறாங்கல்ல அது மாதிரி பத்தொன்பது சமூக சமய சீர்திருத்தங்கள் ஆக்சுவலி இந்த டாப்பிக்கையும் இந்த நவீனத்தை நோக்கி டாப்பிக்கையும் ஒன்றா நினச்சிருவான் பட் டென்த் பேஸ் பண்ணி ஒரு பிளஸ் ஒன் பேஸ் பண்ணி அந்த ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கணுங்க தான் அடுத்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அடுத்து தமிழ்நாட்டின் சமூக மாட்டம் இந்த இப்போ ரீசண்டாக இருக்கிற புக் பேஸ் பண்ணியே ரிசர்ச் பண்ணோம் ரிசர்ச் பண்ணால் இந்த ரெண்டு படத்தில் இருக்குல்ல மேஜிக் பாருங்க இந்த ரெண்டு படம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இப்போ ஒரு டிஎன் மிசி அஸ்பிரன்ஸ் போறார்னா இதை பார்த்துட்டு ஏன்னா ரெண்டு படத்தில் இவ்வளவு வினா ஒரு இரு என்ன கிட்டத்தட்ட எங்க பாருங்க ஐம்பது நாற்பது நாற்பது ஐம்பது எண்பது வினா இந்த ரெண்டு படத்தில் இந்த ரெண்டு படத்துல எண்பதுனா இவ்வளவு வருஷத்துல இப்படி கேட்டிருக்காங்களே இப்ப எவ்வளவு முக்கியமான படமா இருக்க கூடாது புரியுது உங்களுக்கு அந்த அதுதான் அதுக்காக தான் இப்படி பண்ணோம் இப்போ டோட்டல் எவ்வளவு பாருக்கு ஆயிரம் கொஸ்டின் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருக்கு ஆயிரம் ஐநூறு கொஸ்டின் இது ஒரு ஆயிரம் கொஸ்டின் அடுத்து எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பாருங்க டாபிக் அந்த பிடிஎஃப் கொடுக்கும்போது தெரியும் ஐந்தாண்டு திட்டத்தை தனியா தூக்கிட்டேன் துண்டா தூக்கிட்டேன் சந்தானம் சொன்ன மாதிரி தான் ஜிலேபியை துண்டா தூக்கிட்டேங்கிற மாதிரி ஐந்தாம் திட்டத்தை தனியா எடுத்தாச்சு சப்பத் தெரியணும்ல என்ன கேட்டிருக்காங்க அது நம்ம ஐநாடு திட்டம் மேல் படிக்கும் போது எந்த குழப்பமும் வரக்கூடாது சிறுபுலவாண்டு பெரும்புலவாண்டு சிறுபுலவாண்டு பெரும்புலவாண்டு எத்தனை தடவை அப்ப அதை தெரிஞ்சு போய் தப்பு பண்றது நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்றோம் அந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதா அடுத்து பேங்க்ஸ் ஆர்பிஐ மட்டும் பேங்க்ஸ் மட்டும் நிதி ஆணையம் நிதிக்குழு அது துண்டா வச்சுட்டேன் அடுத்து பண கொள்கை சார்ந்து வரிகள் நலன் சார் திட்டங்கள் மக்கள் தொகை வறுமை ஒழிப்பு பொது நிறுவனங்கள் தமிழ்நாடு பேஸ் பண்ணி எக்கனாமிக்ஸ் ஒரே ஒரு கண்டென்ட்ல இப்பதான் ரீசெண்டா கேட்டு முன்னாடி அவ்வளவு பெருசா இல்லை இந்த இருபது இருபத்தொன்னு இதுல அப்ப இவ்வளவுதான் அந்த ஒரு பாடம் படிச்சா இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு வேளாண்மை ஓடுது பன்னாட்டு பொருளாதார அமைப்புன்னு ஒரு பாடம் பிளஸ் டூல இருக்கு படிக்கணுமா வேணாமான்னு கேட்டே இருப்பீங்க பாத்துக்காங்க இங்க இப்ப கேட்கல இப்ப கேட்கல ரீசெண்டா அப்ப கேட்டு இருந்திருக்காங்க சார்க்கு அது இது நிறைய அப்பெல்லாம் ஏசியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க தற்போது எதுவும் கேட்கல ஏன்னா யூனிட் எட்டு ஒன்பதுல வெயிட்டேஜ் வச்சனால பெருசா கேட்கல அப்ப தெரிஞ்சுக்கிறோம் நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு அடுத்து இந்திய அரசியலமைப்பு பாருங்க ஆர்டிகல் பேஸ் பண்ணி சிலபஸ் பேஸ் பண்ணி புக்கு தலைப்பு பேஸ் பண்ணி சரி எல்லாத்தையும் அக்குவர அனைவர பிரிச்சு மேஞ்சாச்சு இந்த ஒன்றும் இல்லை இந்த கான்ஸ்டியூஷன்லாம் என்ன நாங்கள் சொல்லுவோம் இந்த ஓல்டு கொஸ்டினை படிச்சு போங்க கான்ஸ்டியூஷனே புரிஞ்சிடும் கான்ஸ்டியூஷனே புரிஞ்சிடும் உங்களுக்கு அவ்வளோதான் இப்போ யூனியன் பிரதேசங்கள் சார்ந்து வினாக்கள் வந்திருக்குல்ல இந்த ஆறு வினா படித்தா அந்த ஆறு வினா யூனியன் பிரதேசத்தை பற்றி ஒரு ஐடியாவே கிடச்சிருது ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டாக அழகாக இப்படிலாம் யூனியன் பிரதேசத்தில் கேட்க முடியுமான்னு முத நம்ம தெரிஞ்சுக்கிறது இதில் தான் ரைட்டாங்க அடுத்து என்னென்னா உங்களுக்கு தெரியாது நான் பேசும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு பெரிய பயங்கரமான சந்தோஷமா இருக்கு நாங்கள் இத்தனை நாள் தூங்காம கொள்ளாம அது தூங்காம கிடையாது இருந்தாலும் அந்த நைட்டு பகலும் இந்த உட்காந்து இதை பண்ணி அதை பிரிச்சு அதை ஒட்டி அது என்ன வேலை பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டா அது ரெக்கார்டு வச்சிருக்கோம் அதை நாங்கள் நாள் வெளியிடுவோம் பாருங்க அப்போ என்னென்ன இப்படி இப்படிதான் வந்திருக்கா இது அப்போ நம்ம இப்படி படிக்காமட்டமே இப்படி இப்போ இதெல்லாம் படிச்சுட்டு புக்கில் படிச்சா என்ன சொல்ல நீங்கள் அதை உணர்ந்து பார்க்கணும் அது உணர்ந்தாதான் தெரியும் ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் என் கையெழுத்து இருக்கு ஒவ்வொரு கொஸ்டினையும் நான் கையெழுத்து போட்டு செக் பண்ணி வெரிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணி போட்டேன் அப்போ எவ் எல்லா கொஸ்டினையும் பார்க்கும்போது என்னடா அப்படியே ஒரு இன்னொரு நேரம் ஒரு என்ன நிதி ஆயோக்க இப்படி இப்போ உதாரணமா

மின்னியல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐம்பத்தஞ்சு இந்த மின்னியல் ஃபுல்லாக படிச்சு பாருங்கவே நூற்றி பதிமூணுனா இருக்கு மொத்தம் மின்னியில் இது வரைக்கும் கேட்டவனா நூற்றி பதிமூணுனா இந்த நூற்றி பதிமூணுனா படிச்சு பாருங்க ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணல குப்பை தொட்டியில் கிளறினேன் ஒரு முறை எல்லாத்தையும் அள்ளி போட்டாங்க எனக்கு அதில் டவுட் இருக்கு நாலஞ்சு கொஸ்டின் தொட்டிக்கு போயிடுச்சு கிளறணும் ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகக்கூடாது ஒன்று ரெண்டு கொஸ்டின் மிஸ் ஆகிருந்தாலும் இல்லை ஆனால் மேக்சிமம் தொலைச்சி எடுத்துட்டோம் எந்த கொஸ்டினும் மிஸ் பண்ணல ஏன்னா அந்த டேட்டா அதாவது எப்படின்னா ஒரு கொஸ்டின் ஒரு கொஸ்டினா பார்க்கல அதுல இருக்கிற தகவலை பார்த்தோம் அந்த அந்த தகவல் விடுபட்டுற கூடாது அது ஸ்டூடெண்ட்டுக்கு போகணும் அந்த கொஸ்டின் எக்ஸாம் ஹாலில் அப்படியே கேட்கணும் இந்த பாரம் நம்ம படிச்சோம்னா கேட்டிருக்கணும்னு சொல்லணும் அதை பார்த்து சந்தோஷப்படணும் அவ்வளவுதான் அந்த ஒரு கொஸ்டின் தானே அப்படின்னு நினைச்சு விட்டுறக்கூடாது அந்த ஒரு கொஸ்டின் தான் வந்து நிக்க புரியுது உங்களுக்கு இது பிசிக்ஸ்ல பண்ணணும் தலைப்பு வந்து சரவண் சார்ட்ட கேட்டுக்கிட்டோம் சார் எப்படி சார் டிவைட் பண்ணலான்னு கேட்டு அவர்டே கேட்டோம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதே மாதிரி பாட்னி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி கப்ளன் சார் இருந்தார் அவர்கிட்ட நாங்கள் கேட்டுட்டு அது ஒரு ஐடியா படி போட்டோம் சரவன் சாருக்கு வந்து ஓவர் லோடு இருந்துச்சு டெட்டில் ஒரு களோட டிவைட் பண்ணி பண்ணோம் சயின்ஸ் மட்டும் சயின்ஸு நானே உட்காந்து முதல் பார்த்தேன் மண்டை பிச்சிருச்சு எது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்னே பெரிய குழப்பமாய் போச்சு திடீர்னு அவ் அவ்வளோ கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் அவ்வளோ ஒரு வித்தியாசமான கொஸ்டின்ஸ் அப்புறம் சரவன் சார்ட்ட உடனே நான் அவர் ஒரு குளோடு இருந்தாலும் எங்கே இதை செஞ்சே கொடுங்கன்னு சொல்லி அங்கே போய் அப்புறம் இது பண்ணோம் அப்புறம் பொது அறிவு இதுதான் நான் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது பொது அறிவு சார்ந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வருது புக்குக்கு வெளியே போய் வருது புக்குக்கு வெளியே போய் வருது எனக்கு ஒரு பெரிய மேஜிக் இந்த விஷயம் புக்கில் இருக்கும்ல சார் இப்போ இஸ்ரோ இருக்கு புக்கில் எங்க இஸ்ரோ பாடம் இருக்கு அதே மாதிரி என்னைக்கும் தெரிஞ்சுக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க முதல் முதல் ஏதாவது ஒரு விஷயம் முதல் 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 அந்த நீங்க பார்ப்பீங்க இந்த தொண்ணூத்தி ஒரு வினா பாருங்க முதல் 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 எங்கன்னா பார்த்தீங்கன்னா படிக்காம மாட்டாங்க கரண்ட் டேட் வரைக்கும் அதை கேட்டுட்டு தான் இருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ்னாலே முதல் 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 கேட்டுட்டு தான் இருக்காங்க

உளவியல் சைக்காலஜி ரீதியா சில கொஸ்டின் அது பார்த்தாலே சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் உலக தகவல் உலகத்தை பேஸ் பண்ணி முக்கியமான அந்த பிளேசஸை பேஸ் பண்ணி கேட்பாங்க சட்டம் திட்டம் குழுனா சட்டங்கள் முக்கியமான சட்டங்கள் ரீசெண்டாக வந்திருக்கும் ஒரு சட்டம் இப்போ பாஸ் ஆகிருக்கும் திட்டங்கள் இப்போ வந்த திட்டங்கள் குறிப்பிட்ட திட்டங்கள் இப்போ பிரதமர் மோடி வந்த பின்னாடி அந்த மாதிரி குழுக்கள் இப்போ ரீசெண்டாக வந்து அதுக்கு என்ன குழுக்கள் அமைச்சிங்க இதுக்கு என்ன குழு இப்போ ஜெயலலிதா அம்மையாராக இருந்தாங்க அதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் குழுக்கள் அமைச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஏற்றி இந்தியா சார்ந்த தகவல்னா இந்தியா சார்ந்த அதர் ஸ்டேட்டுகளில் முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அடுத்து கலை மற்றும் பெண்கள் அந்த கலைகள் சில கலைகள் அந்த ஒரு சில சில கலைகளை வந்து கேட்டிருப்பாங்க அதே மாதிரி பெண்கள் சார்ந்து அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஜி இதில் வச்சுருப்பேன் நீங்கள் போய் பாருங்கள் நானூற்றி அறுபத்தி நாலு கொஸ்டின் படிக்காமட்டுறாங்க இதை படித்த கரண்டபேர்ஸ் படிக்கும்போது ஒரு டவுட் வராது அடுத்தது அடுத்து விடலை அடுத்து டிஎன் தமிழ்நாடு பேஸ் பண்ணி அடுத்து டேஸ் டேஸ் பேஸ் பண்ணி இது வரைக்கும் டிஎன்பிஸில் எத்தனை வருஷத்தில் ஐம்பத்தஞ்சு டேஸ் கேட்டுட்டாங்க அந்த டேஸை தனியாக கொடுப்போம் இது எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுவீங்கன்னு தான் அடுத்து ஜிகே தமிழ் ஜிகேல தமிழ் கேட்டது அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி இப்போயும் கேட்டுகிட்டே இருக்காங்க ஒரு வினா அந்த ரெண்டு வினா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி பொதுவாக தெரிஞ்சுக்கணும் சே அந்த இது செயலி அந்த கீபோர்டுக்கு அந்த சின்ன சின்னது கட் காப்பி அந்த சின்ன சின்னதை கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ அவ்வளோதான் அடுத்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கரண்ட் பொறுத்த அளவுக்கு இந்த டேட்டா இது வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவோம் எழுநூத்தி எழுபத்தி நாலு கரண்ட் அஃபேர்ஸ் இதை பிரிண்டிங்காக கொடுக்க மாட்டான் ஏன் கொடுக்க வேண்டியது இல்லைனா இது பழைய கரண்ட் அபேர்ஸ் நமக்கு இப்போ தேவையில்லை இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுப்போம் இந்த தேவையில்ல எழுநூத்தி எழுபத்தி நாலு கொஸ்டின் இதை பிடிஎஃப் ஆ கொடுத்துருவோம் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் கொடுத்துருவோம் இதை படிக்க வேண்டியது இல்லை அது ரொம்ப நான் அதையும் சொல்லிக்கிறேன் தெரிஞ்சுக்கலாம் கரண்ட் இப்படிலாம் கேட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ரைட்டாங்க ஸோ அவ்வளோதான் முடிஞ்சா இன்னும் என்ன இருக்கு ஆக மொத்தம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட இவ்வளோ வேணாக்கல்ல இந்திய அரசில் இப்போ தான் ஆயிரத்தி வினா இருக்குது ஐஎன்எம் தான் தொள்ளாயிரம் வேணா இருக்குது எக்கனாமிக்ஸில் வினா ஆன்சன் முடியில் ஐநூறு வினா தான் புவியியல்ல இரநூறு வினா அடுத்து இயற்பியலில் நானூறு வேதியியலில் முந்நூறு உயிரியலில் எண்ணூறு அப்போ பாருங்க ஒரு ரேஷியோ பாருங்கவேன் அடுத்து பொது அறிவியில் நானூற்றி இருபத்தி நூறு இதை பொது அறிவுன்னு எடுத்துக்கலாம் முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரைட்டாப்பா ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிவைட் பண்ணி தான் ஒரு ஏழாயிரத்தி சிலரை இருக்குது ஒரு ஏழாயிரத்தி சில்லற கொஸ்டின்னு இந்த கொஸ்டினை வந்து டைப் அடிக்க கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு தமிழில் கொடுத்துருக்கோம் அப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அப்புறம் திரும்ப டைப் அடித்து தனியாக கொடுப்போம் டைப் அடித்து கொடுத்து உங்களுக்கு கரெக்டாக பத்து புக்காக இந்த தலைப்பு சார்ந்தே இந்த தலைப்பு சார்ந்தே இந்த இது இதெல்லாம் கொஞ்சம் மெர்ஜ் ஆயிரும் ஒரு பத்து புக்காக வரும் பத்து ஒரு ஏழு புக்கு ஜிகே சார்ந்தும் மூணு புக்கு வந்து தமிழ் சார்ந்து வரும் தமிழ் ரிசர்ச்சை நான் தனியாக கொடுக்குறேன் நான் நாளைக்கு கொடுக்குறேன் இதுக்கே ஃபுல்லாக இதாகிடுச்சு இன்னும் போய் திரும்ப ஒரு சின்ன ஒர்க் மட்டும் இருக்குது இன்னொரு ரெண்டு மணி நேரம் ஒர்க் இருக்குது அந்த ரெண்டு மணி நேரம் ஒர்க்கு முடிச்சிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டாயிரும் ரைட்டாங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தீபாவளிக்கு உள்ள கையில் கிடைக்கிற மணிக்க தீபாவளிக்கு உள்ள கையில் கிடைக்கணும் இன்னொன்று இந்த பத்து புக்குமே இந்த பத்து புக்குமே ஸோ ஆஃப் ஆஃப்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்வீங்க எப்பயுமே புக்கு வந்துருச்சா இப்போ இந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு குட்டியோன்னு ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்காங்க இப்போ இந்த புக் இருக்குன்னா இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரைட்டு இந்திய தேசிய இயக்கம் படிக்கிறோமா படிச்சாச்சா அப்படி இந்திய தேசிய இயக்கம் எங்கே இருக்குது அது சார்ந்து எத்தனை வினா இருக்குது ஐம்பத்தஞ்சு வினா இருக்குது அந்த ஐம்பத்தஞ்சு வினா படி நாலு ஆப்ஷன் தெரிஞ்சுட்டு ஆன்சர் தெரிஞ்சிச்சா ஓகே அப்போ இந்த பாடம் படிச்சதுக்கு இப்படி தான் டிஎம்பிசில் கேட்டிருக்காங்க ஓகே ரைட்டு அடுத்து என்ன பண்ணோம் அடுத்து டெ டெஸ்ட் போடுறோம் டெஸ்ட்டு போட்டு ரைட்டு எப்படி கேட்டாலும் அடிப்போம் எக்ஸாம் ஆளுக்கு போறோம் கேட்கும் போது டெஸ்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாலும் அடிப்போம் படித்ததை பேஸ் பண்ணி கேட்டாலும் அடிப்போம் ஓல்டு கொஸ்டின் அப்படி கேட்டால் இமிடியட்லி அடிப்போம் அப்படி தான் கேட்குறாங்க அப்படி தான் இருக்குது அது எப்படி தெரியும்னா அதையும் நாங்கள் ஒரு விஷயம் பண்ணோம் அப்படி மொத்தமாக போட்டு கொடுக்கல ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கேட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்டது இப்போ இப்போ பிரதமரை பத்தி பிரதமரை பத்தி கேட்டுருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பிரதமரை பத்தி கேட்டது பதிமூணில் பிரதமரை பத்தி கேட்டது பதினாலில் பிரதமரை பத்தி கேட்டது சோ இப்படி அதை டிவைட் பண்ணோம் இது எங்களுக்கு கூடுதல் வேலை தான் கூடுதல் தான் பட் இருந்தாலும் பரவாயில்ல கிட்டத்தட்ட நாற்பத்தாறு அட்டப்பட்டி தயாரித்து நாற்பத்தாறு அட்டைப்பட்டியும் வச்சு ஒவ்வொரு டாப்பிக்கையும் டிவைட் பண்ணோம் திரும்ப நாற்பத்தாறு அட்டைப்பட்டியில் ஸ்டிக்கர் கழிச்சு திரும்ப நாற்பத்தாறு அட்டப்பட்டி இதுக்கு பேஸ்டிங்கு கிட்டத்தட்ட அந்த ஃபெபிக்யூ கம்மு மட்டும் கிட்டத்தட்ட முந்நூறு பாட்டில் வாங்கியிருப்போம் இந்த இந்த டப்பா மாதிரி எல்லாம் எல்லாமே வச்சிருக்கேன் அந்த வீடியோவில் காமிச்சா உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த நான் பண்ணணும் கம்ப்யூட்டர் உட்காந்து சிஸ்டமில் உட்காந்து பண்ண முடியல மொதல் அப்படி தான் ஆரம்பித்தோம் ரெண்டு நாள் பண்ணால் அதுக்குள்ளே ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆச்சு பிரிக்கவே முடியல அப்போ மேனுவலாக தான் பண்ணணும் அப்படிங்கிறக்காக கிழிச்சு அடித்து பிரித்து மேஞ்சு ஒட்டி வச்சுருக்கோம் ஒட்டி ஒட்டி ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒரு டெலகிராம் குரூப்பு ஸ்டார்ட் பண்ணி அதில் அந்த பிடிஎஃப் சார்ந்து அதெல்லாம் கொடுப்போம் அதில் பிடிஎஃப் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அதை பிடிஎஃப்னா அந்த ஒரிஜினல் காப்பி ஏழாயிரம் பக்கம் வரும் அந்த பிடிஎஃப்ங்கிறது ஏழாயிரம் இல்லை சரி ஏழாயிரம் கொஸ்டின் வந்து பிடிஎஃப் அந்த பிடிஎஃப் வந்தால் அவங்களுக்கு எப்படி வரும்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அது அது ஒட்டிருக்கிற பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ஏழு கொஸ்டின் வைங்க ஏழு நாலு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் ஒட்டிருக்கோம் ஏழாயிரம் கொஸ்டின் ஒட்டினா ஏழு அஞ்சு நாற்பது அப்போ எவ்வளோ எத்தனாயிரம் பக்கம் வரும் பாருங்க அவ்வளோ சீட்டு ஒட்டி அவ்வளோ சீட்டு ஒட்டி அந்த பிடிஎஃப் வரும் புக்காக வேணும்னா இதுக்கான என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நான் அடுத்து யூடியூப்ல அப்டேட் பண்ணுறேன் ஆக மொத்தம் நான் உன்னே ஒன்று சொல்கிறது என்னன்னா உன்னையவே இந்த ரிசர்ச்சில் மிகப்பெரிய திருப்தி இருந்துச்சு இந்த ரிசர்ச் இன்னும் மேலே தமிழ்ல எப்படி ஓல்டு கொஸ்டின் படித்தா அறுபது சதவீத கொஸ்டின் சூப்பராக அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஜி கேலையும் இனிமேல் இந்த கொஸ்டினை படிச்சுட்டு போகிற ஒவ்வொருத்தரும் அது குட்டி தனித்தனியாக போட்டு கொடுக்குறேன் அதுதான் ஒரு விஷயம் ஏன்னா உனக்கு அது தேவைன்னா அதை மட்டும் படிப்பா ஏன் போட்டுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்க அப்படி அந்த மாதிரி அது முடிஞ்சா அடுத்து முடிச்சு முடிஞ்சு முடிஞ்சு நீங்கள் முடிச்சிடுவீங்க அது டபுள் கலரில் போட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அது இன்ட்ரெஸ்ட் வேணும் வாங்கி பீரோவில் வச்சுட்டேன் சரஸ்வதி பூஜைக்கு சாமியை கும்பிட்டேன் இருக்காமல் இல்லை அது நல்லா இருக்குது பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குதுன்னு படிக்க தோணணும் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தி இது அங்கே எக்ஸாம் வாழ்க்கை போகும்போது இந்த அருமை அவங்களுக்கு புரியும் அந்த நம்பிக்கையோடு தான் இவ்வளோ வேலை செஞ்சோம் அறுபத்தெட்டு நாள் செய்த இந்த எழுபது நாள் ஆச்சு இந்த எழுபது நாளில் வந்து போட்ட உழைப்பு ஒரு துளி கூட என்னன்னா மனசில் ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லை இவ்வளோ தூக்கத்தை கெடுத்து இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுருக்கோமே அப்படிங்கிறது அந்த துளி கூட இல்லை அதை விட ஓராயிரம் சந்தோஷம் லட்சக்கணக்கான சந்தோஷம் தான் என் மனசில் இருக்குது எனக்கு நான் மாறுதட்டி சொல்லிக்கிருவேன் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இந்த விஷயத்த நான் டேட்டா ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு உண்மையாகவே பெருமையாக இருக்குது அது உண்மையாகவே அந்த ஒற்றுநல்லா டீம் சார்பாக எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறோம் ஸோ உங்களுடைய அந்த ஆர்வம் தான் ஏட்டா இந்த கொஷின் பேப்பர் உருவாக்குனதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்குது இதை உருவாக்க இதை வந்து பண்ண முடியாதுன்னு ஒரு ஃபேஸ்புக்கில் நடந்த ஒரு சண்டை அது அதுதான் உண்மை அது சைஸ்ங்கிறது வந்து ஸ்கூல் புக் போடுறாங்க ஓகே கண்டர்ட் லெசன் போடுறாங்க மேக்ஸ் புக்கு ஓல்டு கொஸ்டின் பேர் போட்டுக்கான இல்லை அவங்க போடல அவங்க அது போட தெரியுமா அவங்களுக்கு அது ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன சண்டை நடந்தால் அந்த கமெண்ட்டை ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு சாட் பண்ணி இது முன்னாடி அனுப்பிச்சு என் பே ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சு அதை பார்த்து ஒரு மோட்டிவேட் ஆனேன் என்ன நமக்கு சிலபஸ் படி பிரிக்க தெரியாதா இனியா சொல்றீங்க சிலபஸ் படி மட்டும் பிரிக்கலையா லெசன்ஸ் வைஸ் பிரிச்சு தரான் லெசன்ஸ் வைஸ் மட்டும் இல்லையா இன்னும் இன்டப்தா உள்ள போயிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் 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 ரிசர்ச் பண்ணி நல்லா டிவைட் பண்ணி பிரித்து கொடுக்குறோம் இனி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்ப அப்போ நீ சொல்லு அதே கமெண்ட்டில் போய் சொல்லு எங்க சார் போட்டு கொடுத்து இந்த பாரு இதே மாதிரி எங்கேயாவது ஒன்று காமி அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ச ஒரு ஒரு அது ஒரு மோட்டிவேஷனை நான் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அது வெளிப்படையா சொல்ல விரும்பலை இருந்தாலும் சொல்றேன் எல்லாருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும் ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு அந்த அந்த கமெண்ட்டோடைய ஃபைட்டு தான் எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு கூட சொல்லலாம் நல்ல எண்ணத்தோடு தான் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கமாண்ட்டுக்குங்கிற கிடையாது கிடையாது இது ஒரு ஃபைவ் இயர்ஸ் நினச்சிக்கிட்டே இருப்பேன் இப்படி ஒன்று கொடுக்கணும் கொடுக்கணும் ஆனால் மைண்டுக்கு ஐடியா வரல கரெக்டாக அந்த ஒரு லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸில் ஐடியா வந்துச்சு பக்கா வந்துச்சு டிஎன்பிசி குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் இதை படிச்சுட்டு படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கே ஒட்டுமொத்த ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அடைவீங்க கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பிக்கஸ்ட் ஒரு காட் பிளஸிங் மாதிரி இந்த ஒரு கடவுள் மாதிரி நினச்சிக்காங்க இதுல வந்து உழைப்பு அவ்வளோ உழைப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா அது கிடைக்கும் போது உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்கும் ப்ராசஸ் நூறு செய்த திருப்தி இருக்கணும் அதை நான் எனக்கு திருப்தி இருந்த தான் அந்த காப்பியை நான் வந்து இது பண்ணுவேன் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் இருக்கணுங்கிறக்காக போராடிட்டு இருக்கேன் பேப்பர் வேலை கூட எல்லாம் கூட தான் தௌசண்ட்க்கு மேலேயும் எண்ணூறுக்கு மேலே போயிடக்கூடாது மேக்ஸிமம் எண்ணூறுக்கு மேலே போயிடக்கூடாது ரொம்ப காஸ்ட் கம்மி பண்ணணும் காஸ்ட் கம்மி பண்ணி பத்து புக்கையும் எப்படியாவது எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அதுக்காக உண்மையை நான் போராடிட்டு இருக்கேன் அந்த பேப்பரை எப்படி இது பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி காஸ்ட் கம்மியாக எடுக்கலாம் ஒட்டுமொத்த ஐடியாவும் அதுல தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் கண்டிப்பான முறையில் நல்லதாவே அமையும் ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் எல்லாருக்கும் தேங்க்யூ உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க லைக் மூலமா சொல்லுங்க கமெண்ட் பண்ண கஷ்டமா இருக்குன்னா இல்லை கமெண்ட் மூலமா கூட சொல்லுங்க உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் தான் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய ஒரு ஒரு தைரியமான ஸ்பீச் இந்த இடத்துல உங்களுடைய பிளஸிங்ஸ் இன்னும் நிறைய இருக்கு இருக்க இன்னும் அடுத்து பார்க்க இன்னும் நிறையா விஷயம் வந்து சொல்லணும் அது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லிக்கலாம் முதல் ஒன்றை சொல் செஞ்சுட்டோம் அதை முதல் வெளியிட்டுருவோம் அடுத்தடுத்து பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு இதாக இருக்கும் ரைட்டா ஸோ இந்த நேரத்தில் வந்து என்னுடைய நண்பர்கள் எனக்கு கிருஷ்ணன் சாராக இருக்கட்டும் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க வெற்றி சார் உங்க சார் எல்லாருமே எல்லாருமே அவங்களுக்கும் மிகப்பெரிய தேங்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா எப்பயாவது சந்தேகங்கள் வரும்போது அவங்ககிட்ட ஏதாவது கேட்கும்போது ஏன்னா எல்லாமே யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது எனக்கு சில விஷயம் தெரிலனா அந்த சர்க்குலர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு சின்ன சஜஷன் இந்த மாதிரிலாம் கேட்போம் எப்போ கேட்டாலும் அந்த கால் எடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு அந்த பதில் சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஸோ பிக்கஸ்ட்டு தேக் பண்ணிக்கிறோம் உண்மையாகவே ஏன்னா எல்லாருடைய அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் வேணும் ஒரு ஒரு உந்துதல் வேணும் நீ பண்ணியா அப்படின்னு வார் ஏதாவது ஒன்று சொன்னோம்னா நீ செய்யா பார்த்துக்கலாம் அது தைரியம் பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க தைரியம் பண்ணுங்கள் இது இது நல்ல ஐடியா நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லோரும் அப்படி தான் எல்லோரும் ஒரு ஆதரவு கொடுத்தாங்க இந்த தைரியம் பண்ணுங்கள் நல்லா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நல்லா இருக்கும் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திருப்தியாக இருக்கும் ஆனால் அந்த கொஸ்டின் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் அது மிஸ்ஸே ஆகலை கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ டுவாள் தேங்க்யூ நான் பேசுகிறேன் இன்னும் ஒரு மணி நேரம் பெஸ்ட்டே இருப்பேன் போதும் இன்னும் இப்போ வந்து அடுத்த அப்டேட் வந்து நான் யூடியூப்பில் கொடுப்பேன் ரைட்டாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ என்னுடைய பேஸ்ட் ஸ்டூடண்ட் எனக்காக இதை வந்து காபரேட் பண்ணிங்க அது ரொம்ப உண்மையாகவே அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷலி ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் காபரேட் பண்ணிங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டிங்க பட் இப்போ தற்போது எல்லா இந்த ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து யூடியூப்பில் வந்து டெய்லி அப்டேட் வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா பாருங்கள் ரைட்டாக மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து ஒரு 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 மாத காலமாக அப்படியே வர முடியல ஒருக்க தொட்டுட்டோம் விட முடியல யாரையும் நம்பி கொடுக்கவும் முடியாது ஏன்னா கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சுன்னா வம்பாயிரும் அண்டு அதை டிவைட் பண்ற மெத்தட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நான் புக் கொடுத்துருவேன் ஃபர்ஸ்ட் அப்புறம் நான் ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவேன் இதே புக்கில் இருக்கிறத ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் எடுத்து எடுத்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது நான் அதை கரெக்டான முறையில் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா மட்டுமே தான் என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அங்கங்க கொடுத்துட்டு வாங்கிட்டு கடைசியில் ஃபைனில் நான் பார்த்துட்டு வந்தேன்னா சப்போஸ் மிஸ் ஆயிருந்தா நாளைக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகும் அதனால மைனூட்டாக உட்காந்துருவோம் என்னனாலும் பரவாயில்லன்ட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்துட்டேன் ஸோ அதனால் ரொம்ப நாள் வரல அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதே நேரத்தில் மகிழ்ச்சியான விஷயமாகவும் இதை எடுத்துக்காங்க ரைட்டாங்க ஸோ தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூ